நேயர்களுக்கு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒரு வேடிக்கையான, அதே சமயம் சிலர் பூட்டக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். 1933 வருடம் செப்டம்பர் மாதத்திலே நடந்த ஒரு சம்பவம் பெரியவருடைய வாழ்க்கையிலே இது பதிவாகி இருக்கிறது. பெரியவருக்கு அப்பொழுது 42 வயது இருக்கக்கூடும். அந்த நிலையில் அவர் நிறைய யாத்திரைகள் புரிந்தார். குறிப்பாக வடநாட்டு பக்கம் காசியை நோக்கி அவர் பயணம் செய்தார். கூடவே விஸ்வநாத ஐயர் என்று மேலாளர், அப்படி அவர்கள் காசி நோக்கி பயணிக்கும் பொழுது வழியில ஒரு கிராமம், அவர்கள் பயணித்துக் கொண்டிருப்பது வந்து வடக்கே ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்கள், வழியெல்லாம் ஒரு ஊர் பசுமையாக இருந்தால் ஒரு ஊர் வறண்டு. குறிப்பாக அவர்கள் சென்ற சந்தர்ப்பத்தில் மழை அவ்வளவாக இல்லாமல் ஒரு ஊர் மிகவும் வறண்டு காணப்பட்டது. அன்று அந்த ஊரிலேயே தங்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டுவிட்டது. குடிப்பதற்கு கூட பெரிய அளவிலே தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற ஒரு நிலையில் அந்த ஊரில் தங்குவதற்கு விஸ்வநாத ஐயர் தயங்கினார். பெரியவர் இந்த ஊரை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டாம், இங்கே குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை, இந்த ஊர் மக்களும் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறார்கள், எங்கு பார்த்தாலும் வறட்சி, நாம் இந்த ஊரில் போய் தங்குவதா என்று அவருக்குள்ளே எண்ணம். நேராக பெரியவர்கிட்ட போய் தன்னுடைய கருத்தை சொன்னார். பெரியவர் சிரித்து கொண்டே, பசுமையாக இருக்கின்ற இடம், காய்கனிகள் விளைகின்ற இடம், ஆற்றோட்டமான இடத்தில் தங்குவது என்பது சௌகரியங்களை நாடி சௌகரியம் சுகமாக வாழ நினைக்கின்றவர்களுடைய செயல். நான் சன்னியாசி, எனக்கெல்லாம் இந்த மாதிரி இடமும் ரொம்ப முக்கியம். இதை போன்ற இடங்களை, என்னை போன்ற சன்னியாசியை வெறுத்தால் என்னையெல்லாம் சன்னியாசி என்று சொல்லிக்கொள்ளவே கூடாது. இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக கருதுபவர்கள் சன்னியாசி என்று சொல்வதையும் விட்டுவிட வேண்டும் என்று விஸ்வநாதையருக்கு எடுத்து சொல்லி, இன்றைக்கு இங்க தான் தங்குறோம், இந்த ஊர் மக்களுக்கு அவர்கள் நல்ல விதமாக வாழ்வதற்கு நாம் பிரார்த்தனை செய்வோம் என்று அவர் சொல்லுகிறார். அதை கேட்டு அவர் சொன்னார், நாளைக்கு கை செலவுக்கு கூட நம்மிடம் பெரிய அளவிலே பொருள் இல்லை, அதிகம் இங்கே தங்க முடியாது, நாம் வந்து சீக்கிரமாக இங்கிருந்து கிளம்பினால்தான் நம் மடம் வந்து நிர்வாகமே செய்ய முடியும் என்று சொன்ன பொழுது அவர் சிரித்து கொண்டே சொன்னார், என்னமோ நீதான் இந்த மடத்தை தாங்கி பிடிப்பது போல பேசி கொண்டிருக்கிறாய், இந்த மடத்தை மட்டுமல்ல இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த மடத்தை, இந்த மடத்தில் இருக்கின்ற உன்னை என்னை நம்மை எல்லோரையும் வாழ்வித்துக் கொண்டிருப்பவள் அந்த காமாட்சி, அவளுக்கு எங்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும், நீ இதை பற்றியெல்லாம் பெரிதாக கவலைப்படாதே, அவள் மனது வைத்தால் இங்கேயே கூட நாம் படியில் அளந்து கொட்டும் அளவு நமக்கு செல்வம் கிடைக்கும், ஆகையினால இதை போன்ற பயந்த சிந்தனைகளை விட்டுவிடு, கடமையை மட்டும் செய்போ என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அதற்கு மேல் அவரும் பேசல. பெரியவர் நம் ஊரில் தங்குகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு அந்த ஊரில் இருக்கின்றவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். குறிப்பாக ஊர் பெரியவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம் ஊருக்கு இருக்கக்கூடிய ஒரு சாபம், மழை இல்லாமல் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், அது பெரியவர் தங்கியதனாலே தீரப்போகிறது, பெரியவர் போன்ற மகான்களுடைய காலடி இந்த மண்ணிலே படுவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், அவர் இங்கே தங்கணும் என்று கிடையாது, பக்கத்து ஊரில் நிறைய வசதி இருக்கிறது, அங்கே போய் தங்கலாம், இருந்தாலும் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்றே இங்கே தங்கியிருக்கிறார், அதனால பதிலுக்கு நாமும் நம்முடைய நன்றியை காட்ட வேண்டும் என்று அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அன்றைக்கு இரவே நல்ல மழை பெய்கிறது. காய்ந்து கிடந்த
குளம் குட்டை எல்லாம் தண்ணி வந்து விட்டது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மழை. மாலை இருளும் பொழுது தண்ணீர் இல்லாத குட்டை மறுநாள் விடியும் பொழுது தவளை கச்சேரியோடு ஆரம்பமாகிறது. இடுப்பளவு தண்ணீர் திரும்பின பக்கமெல்லாம் ஊரே மகிழ்ந்து போகிறது. மகிழ்ந்து போய் வரிசை கட்டி நின்று பெரியவரை சேவிக்கிறது. அப்படி சேவிக்கும் பொழுது குரு காணிக்கையாக தங்கள் வசம் இருக்கக்கூடிய வெள்ளி நாணயங்களை அவர்கள் தருகிறார்கள். அந்த ஊரில் ஒவ்வொரு ஊர்ல ஒரு வழக்கம், அவர்கள் நிறைய வெள்ளி வைத்திருக்கிறார்கள். ஒருவரை பார்த்து ஒருவர், ஒருவரை பார்த்து ஒருவர் என்று தங்கள் வசம் இருக்கும் வெள்ளி நாணயங்களை கொண்டு வந்து குவித்ததில் அந்த வெள்ளி நாணயங்கள் மலை போல குவிந்து விட்டது. அப்படி குவிந்தவைகள் எவ்வளவு இருக்கிறது என்பதை படி கொண்டுதான் அளக்க வேண்டியிருந்தது. விஸ்வநாத ஐயரும் படியை கொண்டு வந்து அந்த வெள்ளி நாணயங்களை அளந்தாராம். அப்படி அளக்கும் பொழுது அந்த பக்கமாக சென்ற பெரியவர் திரும்பி, இப்பொழுது என்ன சொல்லுகிறாய், அவள் நினைத்தால் அளக்க வைத்து விடுவாள் என்று சொன்னேனே என்பதை சொல்லாமல் சொல்லி சிரித்தபடியே போக, விஸ்வநாத ஐயரும் பெரியவருடைய தீர்க்க தரிசனத்தையும் காமாட்சியனுடைய கருணையையும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஊரார் காட்டிய மதிப்பு மரியாதையையும் எண்ணி கைகூப்பி தொழுதாராம். எத்தனை அற்புதமான ஒரு அனுபவம் இல்லையா? தொடர்ந்து சிந்தி. குருவே காம கோட்டி குருவே.